மகாராஷ்டிராவில் பாஜக சிவசேனா தொண்டர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் கட்டைகளை கொண்டு தாக்கிக் கொண்டனர். சுதந்திர தின உரையின் போது இது 75வது சுதந்திர தினம் என்பதை மறந்த மகாராஷ்டிர முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே உதவியாளரிடம் கேட்டு அறிந்து உரையை தொடர்ந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த மத்திய அமைச்சர் நாராயண் ரானே தான் அங்கிருந்திருந்தால் முதலமைச்சர் கன்னத்தில் அறைந்திருப்பேன் என தெரிவித்திருந்தார். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் மத்திய அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் நாசிக்கில் உள்ள பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்ட சிவசேனா தொண்டர்கள் கல்வீச்சில் ஈடுபட்டனர். மத்திய அமைச்சரை கண்டித்து முழக்கங்களையும் எழுப்பினர். இதனிடையே மும்பையில் உள்ள நாராயண் ரானே வீட்டை சிவசேனா கட்சி தொண்டர்கள் பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கிருந்த பாஜகவினருக்கும் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி பதாகைகள் மற்றும் கட்டைகளை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். கல்வீச்சிலும் ஈடுபட்டனர். உடனடியாக லேசான தடியடி நடத்தி இரு தரப்பினரையும் அங்கிருந்து விரட்டி அடித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்